குட்டி ஸ்டோரி. ஒரு சுவாமிஜிகிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறா, சுவாமி என் வாழ்க்கையில் நல்லது கெட்டது வந்துன்னு இருக்கு, இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி நடக்கிறது, கர்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ கர்மா என்றால் என்ன, நான் தான் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன், எங்கே போய் கெட்டது, கர்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ உன்னை இல்லை, இப்போ உன்னை சுற்றி நடக்கிறதும் உன்னை தான் சார்ந்து வரும்னு சொல்லும்போது அது எப்படி நான் பண்ணாதானே என்ன தரும், என்னை சுற்றி இருக்கிறவா சார்ந்து எப்படி வரும், வேற ஒன்றும் இல்லை. அந்த விஷயத்துக்கு நீ கூட ஒரு காரணமாக இருப்பேன், அது எப்படி காரணமாக இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, சரி நீ போய் நேராக கடையில் போய் ஒரு டேப்பர் ரெக்கார்டரை வாங்கிட்டு வா, நான் வந்து பாட்டு பாடுறதுக்கோ இல்லை பேசுகிறதையோ பதிவு பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். சரி சுவாமிஜின்னு சொல்லிட்டு நல்ல டேப்பர் ரெக்கார்டரை வாங்கிட்டு வந்திருக்கார். அந்த ரெக்கார்டரை அப்படி ரெக்கார்டிங் அந்த சிவப்பு கலர் பட்டனோட தலையை போட்டாராம். சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொல்கிறார், சுவாமிஜி என்னுடைய கர்மாவை பற்றிய கேள்விகள் நான் கேட்டிருந்தேனே. ஆமாம், கர்மா என்பது நீ முன் ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய வினையை பொறுத்து தான் அமையிறது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான். அப்படியே இவரும் பேசுகிறார், பக்கத்துலேயும் பேசுகிறார். அதை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அதை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னார். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டு கேளுன்னு சொன்னார். போட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவ பேசின்னு இருக்கா, மூணாவது பக்கத்தில் யாரோ பேசின்னு இருக்கா, அதுவும் அதில் கேட்டிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய காக்கா கத்திருக்கு, அதுவும் கேட்டிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய கிளிகள் கத்தியிருக்கு, அதுவும் அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவருடைய கேள்வியும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இவருடைய பதிலும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவர் நகருவர், அந்த நகரம் போது அந்த சேரை தள்ளி வச்சுருக்கார், அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சப்தம் போட்டிருக்கு, அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ அவர் சொன்னாராம், கவனிச்சியா, உன்னுடைய டேப் ரெக்கார்டு, உன்னுடைய கேசட்டு, நீ வாங்கின பேட்டரி, நீ தான் பணம் கொடுத்து வாங்கின, ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது உன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது, நீ என்ன பேசுகிறேங்கிறதும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு பற்றியா. இந்த மாதிரி தான் உன்னுடைய விதியினுடைய பயன், இந்த கர்மா பயன் இப்படி தான். நீ நல்லது செய்கிற கெட்டது செய்கிறேங்கிறது தனியாகலாம் பிரிச்செல்லாம் பார்க்காது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுடும். அதுக்கப்புறம் அது திருப்பி போட்டால் முழுசாக எல்லாத்தையும் கேட்க வரும். இந்த மாதிரி தான் நம்ம கர்மா வந்து நம்மளை சுற்றிலும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்றை சார்ந்தும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சார்ந்தும். அதனால தான் நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடு, நல்ல விஷயங்களை பேசு, நல்ல விஷயங்களை கேளு, நல்ல விஷயங்களை செயலோடு செயல் பண்ணு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்மளுடைய கர்மாங்கிறது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி, நம்மளை அழகாக அது படம் பிடிச்சிடும், அழகாக ரெக்கார்ட் பண்ணிடும், அது திருப்பி பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு இதை விட உதாரணம் என்ன சாமி வேணும்னு கேட்டாராம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டேன்.